பாரதிதாசன் சொன்னதுதான் பிராட் மைண்ட் செட் இன்னைக்கு வெளிநாட்டுக்காரங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. அறிவை விரிவு செய், அகண்டமாக்குங்கிற கலாச்சாரம் சட்டத்திட்டங்களுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்காத, உனது மனநிலை பறந்து விரிந்து செல்ல வேண்டும், அப்போதுதான் இந்த பிரபஞ்ச ரகசியங்களையும் பூமியை கடந்து முன்னால் வந்து சிந்திக்க முடியும் வந்து சொல்றார். விசால பார்வையால் விழுங்கு மக்களைங்கிறார். அண்ட சராசரமும் என்னுடையதுதான், அண்ட சராசரத்தில் இருக்கக்கூடியது எனது ஒளி துகள் தான், ஒளி பொருள் தான். இந்த மாதிரி விசால பார்வை என்று ஒன்று வரும்போது அதில் நாம் மொத்த பேரையும் நம்மால் விழுங்கிற முடியும், முழுங்கிற முடியுங்கிறார். எப்ப வந்து பரந்த மனப்பான்மை ஒரு மனிதனுக்குள் ஊற்றெடுக்க ஆரம்பிக்கிறதோ அந்த பரந்த மனப்பான்மையில தான் மனவழியிலிருந்து அவனால் வெளியே வர முடியும். பணத்தை வாரி கொடுப்பது மட்டும் தாராள குணம் அல்ல. பெரும்போக்கான எண்ணம் உங்களுக்குள் எப்போது ஊற்றெடுக்கிறதோ அப்பதான் எல்லாத்தையும் ஃப்ரீயா கேஷுவலா பார்க்கக்கூடிய தன்மைக்கு வருவீங்க. வந்து August 18th மதுரை கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தேன். ஒரு 4 மந்த்ஸாக தான் இந்த பெரம்பலூர் ஃபவுண்டேஷன் சேனல் வந்து வீடியோ பார்த்துட்ருக்கேன். ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி என் லைஃப்பில் ஏகப்பட்ட பிரச்சனைகள், என்னால் அதிலிருந்து வெளியில் வரவே முடியல. காலேஜ் முடிச்சுட்டு எப்படி நம்ம ரன் பண்ண போகிறோம்னு நினைக்கும் போது லீவ் விட்ட அடுத்த நாளே வந்து பெரம்பலூர் ஃபவுண்டேஷன் வீடியோ வந்து பார்த்தேன். அது இறைவன் அருளால் தான் எனக்கு இந்த வீடியோவே கிடச்சிது நான் நினைக்கிறேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இதை பற்றி எதுவும் எனக்கு சொல்லலை. என்ன, நானாக தான் யூடியூப் சேனலில் இந்த வீடியோ பார்க்க ஆரம்பித்தேன். 1.5 வருஷமாக தீராத என்னோட வலிக வேதனைகள் எல்லாமே ஒரு 2 டேஸில் அந்த வீடியோ பார்த்து எனக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு. அவ்வளோ கஷ்டங்களும் அந்த 2 நாள் உங்கள் வீடியோவை பார்த்ததில் ரொம்ப 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 என்னோடய வலிகள் குறைஞ்சி ஓரளவு இப்போ நார்மல் ஆகிட்டேன். இது எல்லாத்துக்குமே வந்து மகாவிஷ்ணு குருஜி தான் காரணம். பெரம்பலூர் ஃபவுண்டேஷன் வீடியோஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்யூ. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். மெல்பர்னில் இருக்கோம், ஆஸ்திரேலியாவில். பொதுவாகவே இந்த வெளிநாடுகளுக்கு வரும்போது பல விஷயங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய பீப்புளோட மைண்ட் செட்டு இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஊரில் ஏன் இந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தத்தை வந்து என்னால் வந்து பார்க்க முடிகிறது. ஸோ அதை பற்றி தெளிவாக சொல்வதற்காகவும் நமது மெல்பர்னில் நடக்க இருக்கக்கூடிய அந்த சத்சங்கத்தை பற்றி பேசுவதற்காகவும் இந்த வீடியோ வந்து பேசலாம் என்று இருக்கிறேன். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை, அதாவது September 1st மாலை 6 மணி அளவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெல்பர்னில், அதாவது ஆஸ்திரேலியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரத்துக்கு மேலே ஒரு அற்புதமான சத்சங்கம் வந்து ஒன்று நிகழ்த்தலாம் இருக்கிறோம். அதாவது இந்த சத்சங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார முன்னேற்றம், மன அமைதி, வாழ்க்கையில் அடுத்த கட்டம் எப்படி செல்வது, ஆன்மீக அனுபவங்களை எப்படி பெறுவது, இதையெல்லாம் கடந்த நிலையில் சந்தோஷமான வாழ்க்கையை எப்படி வாழ்வது, கர்மாவை கரைப்பதற்குண்டான வழிகள் என்னென்னு பல்வேறு விஷயங்களை வந்து ரொம்ப வெளிப்படையாக வந்து ஷேர் பண்ணலான் இருக்கோம். ஆல்ரெடி நம்ம மெல்பர்னில் சத்சங்கம் அட்டன் பண்ணவங்களும் சரி, இல்லை சிட்னியில் இருக்கிறவங்களும் சரி, ஆஸ்திரேலியாவில் எந்த பகுதியில் இருக்கிறவங்களும் கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். இன்றைக்கி ப்ராட் மைண்ட் செட்டை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒரு ப்ராட் மைண்ட் செட்னா என்ன? பாரதிதாசன் சொன்னது தான் ப்ராட் மைண்ட் செட் இன்றைக்கி வெளிநாட்டுக்காரங்க பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. பாரதிதாசன் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார் என்ன அப்படின்னா, அறிவை விரிவு செய், அகண்டமாக்குங்கிறார். அதாவது அறிவை பேரறிவாக மாற்று, கலாச்சாரம் சட்டத்திட்டங்களுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்காத, உனது மனநிலை பறந்து விரிந்து செல்ல வேண்டும், அப்போதுதான் இந்த பிரபஞ்ச ரகசியங்களையும் பூமியை கடந்து முன்னால் வந்து சிந்திக்க முடியும் வந்து சொல்கிறார். அப்புறம் விசால பார்வையால் விழுங்கு மக்களைங்கிறார். அது என்னங்க விசால பார்வையினால் விழுங்கு மக்களைனா, நமது பார்வை அதாவது அறிவு பார்வை, ஞான பார்வை என்பது என் வீடு, என் குடும்பம், என் நாடுன்னு மட்டும் இல்லாமல் அண்ட சராசரமும் என்னுடையது தான், அண்ட சராசரத்தில் இருக்கக்கூடியது எனது ஒளித்துகள் தான், ஒளி பொருள் தான். இந்த மாதிரி விசால பார்வையில் விழுங்கு மக்களை, இந்த விசால பார்வை என்று ஒன்று வரும்போது அதில் நாம் மொத்த பேரையும் நம்மால் விழுங்கிற முடியும், முழுங்கிற முடியுங்கிறார், ஸ்வாலோ பண்ணிட முடியுங்கிறார். இதுதாங்க ப்ராட் மைண்ட் செட். ஏன் ப்ராட் மைண்ட் செட் வரணும் ஒரு மனிதனுக்கு? ப்ராட் மைண்ட் செட்டுன்ற ஒன்று உங்களுக்கு வரல அப்படின்னா கஷ்டங்கள் கவலைகள் உங்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கும். என்னால் மிக தெளிவாக மிக அருமையாக பார்க்க முடிகிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பீப்புள் அறிவு திறமையில் அதிகமாக இருந்தாலும் கூட, ஆற்றல் நிலையில் நல்லா இருந்தாலும் கூட, அவர்களுடைய மனநிலை குறுகிய மனநிலையாக காணப்படுகிறது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த கலாச்சாரம் சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்ப எம்ஃபசிஸ் பண்ணி பண்ணுறது தான். அதாவது ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்ன்றாங்க. எனக்கு என் வாழ்க்கைக்கு தகுந்த ஒழுக்கத்தை நான் ஃபாலோ பண்ணி வாழ்க்கையில் நான் அடுத்த கட்டம் போகிறேன், ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்கிறேன், அதனால் எனக்கு பல விஷயம் பாசிட்டிவாக நடக்குது அப்படின்றப்போ நம்ம உண்மையாகவே அதை அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒழுக்கம் வேறு, ப்ராட் மைண்ட் செட் வேறு, ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது.
ஒருத்தனுக்கு பறந்து விரிந்த மனது இருக்குது அப்படின்றதுக்காக அவன் ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறான்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. எப்போ வந்து பரந்த மனப்பான்மை ஒரு மனிதனுக்குள் ஊற்றெடுக்க ஆரம்பிக்கிறதோ அந்த பரந்த மனப்பான்மையில் தான் முதல்ல அவன் பெயின், அதாவது மனவலியிலிருந்து அவனால் வெளியே வர முடியும். இதை உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கலான்னா, நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்டுக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட் ஒன்று வாங்கிட்டு கொண்டு போய் கொடுக்கலான்னு பார்க்கும்போது அந்த ஃப்ரெண்டுக்கு வேறு ஒருத்தர் அதே மாதிரி கிஃப்ட்டு, அதோட குவாலிட்டியான ஒரு கிஃப்ட்டு அதே குவாலிட்டியில் வந்து பண்ணிடுறார். இப்போ உங்களுக்கு ஆத்திரம் வருது, ஒரு கோபம் வருது. இப்போ நீங்கள் கொஞ்சம் ப்ராட் மைண்ட் செட்டோடு திங்க் பண்ணிங்கன்னா, உங்கள் கிஃப்ட் கொடுக்கணுன்ற அந்த எண்ணம் வந்து நல்ல எண்ணம், அதை நான் பாராட்டுகிறேன். கிஃப்ட்டு கொடுத்தா தான் உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது, கிஃப்ட்டு கொடுத்தா உங்களுடைய அன்பை நீங்கள் அவர்கிட்ட வெளிப்படுத்த முடியுது, எல்லாமே கரெக்ட். ஆனால் சூழ்நிலையும் சுச்சுவேஷனும் வேறு ஒருத்தர் அந்த கிஃப்ட்டை வந்து கொடுக்க வச்சிருச்சு. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஐயோ நம்ம கொடுக்க வேண்டிய கிஃப்ட்டை இன்னொருத்தர் கொடுத்துட்டாரேன்னு சொல்லிட்டு அவர் மேலேயும் வெறுப்பு வருது, ஒரு மன கஷ்டமும் வருது, மன சங்கடமும் வருது. இது ரொம்ப சின்ன மேட்ராக உங்கள் மனசுக்குள்ளே ஏற்படக்கூடிய மேட்ராக இருந்தாலும் கூட இது எப்பேற்பட்ட பாதிப்பை ஏற்படுத்தினா, நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கான அங்கீகாரம் பறிக்கப்படும் போதோ, அதுதான் இறைவன் உங்களுக்கு வைக்கக்கூடிய டெஸ்ட்டுன்னு சொல்கிறேன். உங்களுக்கு வச்சிருக்கிற ஆப்பே அங்கே தான் வச்சிருக்கிறார். நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, தெய்வம் ஒன்று நினைக்கும், நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நிச்சயமாக நினைக்கத்தான் செய்யும். ஏன்னா தெய்வத்தோட கால்குலேஷனை புரிந்து கொள்வதற்கு நமக்கு அறிவு என்பது கிடையாது. அப்போ இறுதியாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன, ப்ராட் மைண்ட் செட், பரந்த மனப்பான்மை என்பது ஈஸியாக வரணுங்க. பெரும்போக்கான எண்ணம்னு சொல்லுவாங்க, தாராள குணம்னு சொல்லுவாங்க. பணத்தை வாரி கொடுப்பது மட்டும் தாராள குணம் அல்ல, பெரும்போக்கான எண்ணம் உங்களுக்குள் எப்போது ஊற்றெடுக்கிறதோ அப்போ தான் எல்லாத்தையும் ஃப்ரீயாக கேஷுவலாக பார்க்கக்கூடிய தன்மைக்கு வருவீங்க. பொறாம புத்தி வராது, பழி வாங்கணுன்ற எண்ணம் வராது, ஒருத்தன் நோண்டிக்கிட்டே இருக்கணும்னு தோணாது. ஒருத்தவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாவோ கணவனாவோ மனைவியாவோ வந்துட்டாங்கன்னா, வந்துட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக டோட்டலாக மொட்டையடிச்சிடலாம், அவங்கள டோட்டலாக முடிச்சு கட்டிடலாம், டோட்டலாக அடிமைப்படுத்திடலான்ற இந்த எண்ணம்லாம் எப்போ வராமல் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராட் மைண்ட் செட், பரந்து விரிந்த மனப்பான்மை. இந்த பரந்து விரிந்த மனப்பான்மை என்பது எப்போது வரும் அப்படின்னா, நான் பெரியவன் நீங்கன்னா வராது, நான் உழைச்சிருக்கேன் நீங்கன்னா வராது, எனக்கும் நாலு பேரை தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வராது. ஆனால் இது எப்போ வரும் அப்படின்னா, அவனுக்கும் வலிக்கும் தானே, அவனுக்கும் பசிக்கும் தானே, அவனும் அனுபவத்தில் தானே இருக்கான், அவனும் இன்னும் கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது தானே. நமக்கு ஏதோ வாய்ப்பு இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நம்ம தாத்தா பாட்டி செஞ்ச புண்ணியம், அப்பா அம்மா செஞ்ச புண்ணியத்தினால எல்லாமே சீக்கிரம் கிடச்சிருச்சு. பாவம் அவன் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கான், அவனுக்கு இன்னும் நம்ம சொல்லி கொடுக்கணும், அவனுக்கு நம்ம புரிய வைக்கணும்னு சொல்லி அந்த பெரும்போக்கான எண்ணம் வரும்போது வாழ்க்கையில் நீங்களும் அடுத்த கட்டம் போவீங்க, அவனும் அடுத்த கட்டம் போவான். இதை வெளிநாடுகளில் என்னால் மிக எளிமையாக பார்க்க முடிகிறது. இவங்களுக்கெல்லாம் இந்த ப்ராட் மைண்ட் செட் இருக்கக்கூடிய காரணத்தினால தாங்க இந்த கண்ட்ரி இவ்வளோ ரிச்சாக இருக்குது, இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, போலீஸ் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க, அணுகுமுறை ரொம்ப எளிமையாக இருக்குது. அடக்கி ஆளணுன்ற எண்ணம் வந்து இவங்களுக்கு கிடையாது. மேபி அந்த காலத்தில் இருந்த பிரிட்டிஷ் பீப்புளுக்கு அடக்கி ஆளணுன்ற எண்ணம் இருந்தது, அப்புறம் அடக்கி ஆண்டாங்க. இன்றைக்கி இந்த நவீன மயமாக்கப்பட்ட இந்த காலகட்டங்களில், இந்த குளோபலைசேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, ரேசிசம்ன்ற ஒரு சில விஷயங்கள் ஒரு சில கண்ட்ரீஸில் இருந்தாலும் கூட பெரும்பாலான மனிதர்கள்கிட்ட இந்த ஃப்ரீ மைண்டட் மென்டாலிட்டி, நீங்கள் எப்பவுமே விதிவிலக்குகளை விட்டுருங்க, நான் விதிவிலக்குகளை பேசவே மாட்டேன், மெஜாரிட்டியை மட்டும்தான் நான் பேசுகிறேன். மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் இன்றைக்கி இந்த அக்செப்டன்ஸ்க்கு வந்துட்டாங்க, ப்ராட் மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க, விட்டு கொடுக்குறாங்க. தன் மனைவியாகவே இருந்தாலும் கூட அவளுக்கென்றும் ஒரு வாழ்க்கை உண்டு, என்னோட வாழ்கிற வாழ்க்கை மட்டும் கிடையாது, அவருடைய கர்மா சம்மந்தப்பட்ட வாழ்க்கை என்பதையும் ஒரு கணவனோ ஒரு மனைவியோ புரிந்து கொள்ள வேண்டும். இதை கடந்த நிலையில் இந்த ப்ராட் மைண்ட் செட் எதை மீன் பண்ணுதுன்னா, பணம் வரவு செலவெல்லாம் கடந்து நம்ம மைண்ட் செட்டு, நம்மளது மென்டாலிட்டி, பிறருக்கு உதவணும், பிறர்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், பிறர்கிட்ட ஒத்துக்கக்கூடிய மனநிலையை வளர்த்துக்கணும், பிறர் நம்மை குறை கூறினாலும் அதில் இருக்கக்கூடிய தவறுகளை நாம் புரிந்து கொண்டு திருத்தி கொண்டு வாழ வேண்டும் என்ற மனநிலைக்கு நீங்கள் எப்போது வருகிறீர்களோ அப்போது மட்டும்தான் அந்த மன நிம்மதியும் மன சந்தோஷமும் வருது. எப்போ மன நிம்மதியும் மன சந்தோஷம் வந்துடுதோ, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், கேஷ் வரும், பொருளாதாரம் வரும். இதில் நீங்கள் ஒரு தன்னிறைவுக்கு வந்துட்டீங்கன்னா, இதை கடந்து என்னன்றதை அதுக்கப்புறம் தான் பார்க்கணும்னு தோணும். அது வரைக்கும் உங்களால் இதிலேயே தான் சுற்றிட்டு இருப்பீங்க. ஸோ பெரும்போக்கான எண்ணத்தை வளர்த்துக்கொள்ளுங்கள், வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். மெல்போர்ன் மக்கள் அனைவரையும், ஆஸ்திரேலிய மக்கள் அனைவரையும் வருகின்ற 1ஆம் தேதி சாயந்தரம் 6 மணிக்கு சத்சங்கத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். எந்த செல்லக்கண்ணு, அது நாகேஷ் செல்லக்கண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, கலக்க போகுது யார், அசத்த போகுது யார். ஆனால் இப்போ கடந்த 10-15 வருஷமாக ரொம்ப கஷ்டம், நிகழ்ச்சிகள் முன்ன மாதிரி இல்லை. இப்போ வந்து நான் வாடகை ஆட்டோ தான் ஓட்டுறேன். வாடகை கொடுத்து இந்த குடும்பத்தை பார்த்து அதை பார்த்து என்னால் முடியல. சத்தியமாக மகாவிஷ்ணு குருஜி உங்கள்கிட்ட எங்கள் அப்பாவான்னு நினச்சி கேட்குறேன். தெய்வமே பார்த்து எனக்கு ஒரு ஆட்டோ மட்டும் வாங்கி கொடுத்தீங்கன்னா
ரொம்ப நன்றி. நம்ம இந்த நாகேஷ் செல்லக்கண்ணு அவர்களுக்கு ஒரு ஆட்டோ அவருடைய குடும்ப வாழ்க்கைக்காக அவருடைய எதிர்காலத்திற்காக நம்ம வந்து பிரசன்ட் பண்ண போறோம். இந்த புண்ணிய காரியத்துல நீங்களும் ஈடுபடணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷனுடைய ட்ரஸ்ட் அக்கௌண்ட் வந்து கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அனுப்பக்கூடிய அந்த பணம் இந்த சமூகத்துல அவரும் வாழ்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஸோ ஒரு நல்ல காரியத்தை வந்து பண்ண போறோம். பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யூடியூப்ல போய் டைப் பண்ணீங்கன்னா 1500 வீடியோஸ்க்கு மேல வந்து நம்ம ரொம்ப கிளியரா மிகவும் தெளிவாக வெளிப்படையாக அனைத்து ரகசியங்களையும் வெளிப்படையாக கூறிவிட்டேன். ரொம்ப கிளியரா பேசியிருக்கேன். அந்த 24 hour சத்சங்கெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே பேசியிருக்கேன் அந்த வீடியோஸ்ல. சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம கிளியரா கண்டினியூவா காலையில இருந்து நைட் வரைக்கும் பேசியிருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அது போக ஏகப்பட்ட வீடியோஸ்ல ரொம்ப பிராக்டிக்கலா பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாழ்க்கையில ஏதாவது மாற்றத்தை நீங்க மாறணும் இல்லை உங்கள் லைஃப்பில் மாற்றிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்று உங்கள் குழந்தைய பார்க்க வைங்க, இல்லைன்னா நீங்கள் பாருங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு தான் யார் என்பதை உணர வைங்க. தவறான பாதையில் 100% செல்ல மாட்டார்கள். அப்படியே சென்றாலும் தவறை உணர்ந்து அழுது வருது திருந்தி மீண்டும் சரியான பாதையில் பயணிக்க ஆரம்பித்து விடுவார்கள். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக 500,000 உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.